கலெக்டர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்வு கூட்டம் நேற்று நடந்தது. கலெக்டர் குமாரவேல் பாண்டியன் தலைமை தாங்கினார். மாவட்ட வருவாய் அலுவலர் மாலதி முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த பொதுமக்கள் குறைகள் மற்றும் கோரிக்கைகளை மனுக்களாக அளித்தனர். 399 மனுக்கள் பெறப்பட்டது. இந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு கலெக்டர் உத்தரவிட்டார். அணைக்கட்டு ஒன்று மாசினாம்பட்டு ஊராட்சியை சேர்ந்த 8 வார்டு உறுப்பினர்கள் மனு அளித்தனர். அந்த மனுவில் ஊராட்சியில் மக்களுக்காக நிறைவேற்றும் தீர்மானத்தை ஊராட்சி மன்ற தலைவர் நிறைவேற்றுவதில்லை. இதை கண்டித்து நாங்கள் கடந்த 3 மாதங்களாக தீர்மான புத்தகத்தில் கையெழுத்திடுவதில்லை. அரசு திட்ட பணிகளை ஒழுங்காக செய்து முடிப்பதில்லை. இது குறித்து கேட்டால் முறையான பதில் இல்லை. மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்தும் முறையாக கூறுவதில்லை. எனவே அனைத்து பணிகளையும் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்று கூறியிருந்தனர். அணைக்கட்டு தாலுகா நேமத்துபுரத்தை சேர்ந்த விவசாயி ஒருவர் அடித்துள்ள மனுவில், நான் கடந்த 2007 விவசாய பணிக்காக நிலத்தை வங்கியில் அடமானம் வைத்து டிராக்டர் வாங்கினேன். தொடர்ந்து ரூபாய் 2,20,000 வரை கட்டினேன். இது எனது குடும்ப சூழ்நிலையால் மீதமுள்ள தொகை கட்டவில்லை. எனவே எனது டிராக்டரை எடுத்து சென்று விட்டனர். பின்னர் டிராக்டரை விற்றுவிட்டதாகவும் எனது கடன் முடிந்துவிட்டதாகவும் கூறினர். இந்நிலையில் தனியார் ஏஜென்சி நிறுவனம் ஒன்று வங்கி கடன் எங்களிடத்தில் தான் கட்ட வேண்டும் என வட்டி அசலும் சேர்த்து ரூபாய் 36,00,000 வரை செலுத்த வேண்டும் என்று மிரட்டுகின்றனர். எனது விவசாய நில பத்திரத்தையும் தராமல் உள்ளனர். இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் பாலமதி ஊராட்சி பொதுமக்கள் சார்பில் அளித்துள்ள மனுவில், பாலமதி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி தரம் உயர்த்தப்பட்டு கடந்த 9 உயர்நிலை பள்ளியாக செயல்பட்டு வருகிறது. உயர்நிலை பள்ளியும் தொடக்க பள்ளியும் ஒரே வளாகத்தில் 2 கட்டிடங்களில் செயல்பட்டு வருகிறது. சுமார் 260 மாணவர்கள் படித்து வருகின்றனர். போதிய இடவசதி இல்லை. எனவே மாணவர்களின் வசதிக்காக புதிய கட்டிடங்கள் கட்டித்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தனர். வேலூர் கொசப்பேட்டையை சேர்ந்த திருநங்கை மித்ரா என்பவர் அளித்துள்ள மனுவில், நான் டிப்ளமோ நர்சிங் படித்துள்ளேன். எனக்கு அரசு மருத்துவமனையில் வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கூறியிருந்தார். வேலூர் மாவட்ட சிறுபான்மையினர் நல அலுவலகத்தின் மூலம் முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம் திட்டத்தின் கீழ் 42 பயனாளிகளுக்கு ரூபாய் 420,000 மதிப்பில் ஆடுகளும், 25 பேருக்கு ரூபாய் 2,46,800 மதிப்பில் தையல் இயந்திரங்களும், சிற்றுண்டி கடை வைக்க 24 பேருக்கு ரூபாய் 232,800 மதிப்பிலான பொருட்களும், 2 பேருக்கு ரூபாய் 21,300 மதிப்பில் மாவரைக்கும் எந்திரமும், இதர தொழில்கள் செய்வோர் 116 பேருக்கு பல்வேறு பொருட்கள் வாங்குவதற்கு ரூபாய் 11,44,900 மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை கலெக்டர் வழங்கினார்.